தந்தை மகன் தூயாவியானவர் பேராலே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையின் கருத்து, நாம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை உணர நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே தொடர்ந்து புனித யாக்கோபடிவன் கூறுகின்றார், இவ்வாறு நம்முடைய சோதனைகள் வருவது ஆண்டவரிந்த அல்ல, மாறாக நம்முடைய தனிப்பட்ட நாம் விரும்புகின்ற செயல்களால், நம்முடைய ஆசைகளின் வழியாக, அந்த ஆசை யோ ஆலோசனைகளாக, அந்த ஆலோசனை நம்முடைய செயல்களில் வந்து அந்த செயல் பாவமாக இருந்து அந்த பாவத்தின் வழியாக சாபம் மரணம் நமக்கு வருகின்றது என்று இன்றைய முதலாவது வாசகத்திலே புனித யாக்கோபடிகள் கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி நம் ஆண்டவர் இயேசு ஏறக்குரிய 7 கேள்விகளை தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார். ஏன் உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? உங்களுக்கு உள்ளது கடினமாக இருக்கின்றதா? நான் 5 அப்பங்களிலிருந்து 5000 மக்களுக்கு உணவளித்த பிறகு எத்துணை அப்பங்களை துண்டுகளை சேர்த்து வைத்தீர்கள்? நான் 7 அப்பங்களிலிருந்து 4000 மக்களுக்கு உணவளித்த பொழுது எத்தனை அப்பங்களை சேர்த்து வைத்தீர்கள்? இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? ஏறக்குரிய 7 கேள்விகளை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். சீடர்கள் நினைத்தார், நாம் அப்பத்தை எடுத்து வரவில்லையோ, அதனால தான் ஆண்டவர் இயேசு பரிசேயர் புளிப்பமாவு பற்றி எச்சரிக்கையாக இருக்க நம்மை அழைக்கின்றார் என்று நினைத்தார். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை யார் என்று சீடர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு அவருக்கு கூறுகின்ற வார்த்தை, அப்பம் பிரச்சனை இல்லை, மாறாக நீங்கள் என்னை பற்றி உணர்கின்ற ஆலோசனைகளைத்தான் பிரச்சனை என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு கூறிய வார்த்தை இந்த 7 கேள்விகளின் வழியாக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் பற்றி நாம் என்ன உணர்கின்றோம்? நமக்கு தேவையானதை கொடுக்கின்றவருக்கு கடவுளா என்றார். நம்முடைய கண்ணீர் கவலைகளில் நம்மை ஆறுதல் அளிக்கின்ற கடவுள் என்றார். இல்லை என்றால் தந்தையின் திருவுள்ளத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற, நம்முடைய சிலுவைகளை நாம் சுமந்து செல்ல, எப்படி எடுத்து நாம் நம்முடைய சிலுவைகளை எடுத்து எப்படி நாம் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றும் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியும் உண்மையும் வாழ்வையும் கொடுத்த கடவுள் என்று நாம் ஆண்டவர் அவரை உணர்கின்றோமா? எவ்வாறு நாம் மனிதர்களாக வாழ வேண்டும்? பிறருடைய பாதங்களை கழுவி அந்த பணியாற்றலில்தான் மனித தன்மையின் நோக்கத்தை நாம் உணர வேண்டும் என்று கூறிய கடவுள் என்று நினைக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு பற்றி நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்று, எப்படி யோசிக்கின்றோம் என்று ஆலோசனை செய்ய என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனோ வல்ல செயல்கள் நாம் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை ஆண்டவர் இயேசு நமக்கு செய்து வந்திருக்கின்றார். இந்த அனைத்து செயல்களில் வைத்து நம்முடைய உள்ளத்தை நோக்கி கேட்போம், ஆண்டவர் இயேசு பற்றி நான் என்ன நினைக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையின் உண்மை, ஒளி, வழி அவரா என்று நாம் யோசித்து பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.